விருதுநகர் அருகே வாக்கு சேகரிக்க வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரித்த போது அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதி எதுவும் செய்து தரவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உங்கள் சின்னத்திற்கு நாங்கள் எப்படி நம்பி வாக்களிப்பது என கேள்வி எழுப்பிய அவரை திமுகவினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் நைஸாக அங்கிருந்து நடையை கட்டினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி வாக்கு சேகரித்த போது பெண் ஒருவர் குடிநீர் சரியாக கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது ஸ்ரீநிதியுடன் உடன் வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவர் பதிலளித்த நிலையில் நைசாக அங்கிருந்து ஸ்ரீநிதி நழுவி சென்றது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மகன் கதிரானந்தை அணைக்கட்டு பகுதி கிராம மக்கள் ஊருக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தினர். நீண்ட நேரம் இருவரும் காத்திருந்த போதும் சாலை வசதி உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை தேவைகளையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி இருவரையும் ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் திமுக அமைச்சர் துரைமுருகனும் அவரது மகன் கதிரானந்தும் பிரச்சாரம் செய்யாமல் திரும்பிச் சென்றனர். நாமக்கல் அருகே தனியார் உணவகத்தில் ப்ரொஜெக்டர் மூலம் விடியா திமுகவிற்கு வாக்கு சேகரித்தவர்கள் மீது அதிமுகவினர் புகார் அளித்துள்ளனர். பரமத்தி சாலையில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் தேர்தல் விதிகளை மீறி ப்ரொஜெக்டர் மூலம் விடியா திமுக சின்னத்தை ஒளிரவிட்டு வாக்கு சேகரித்தனர். இது சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த நிலையில் அந்த கடைக்கு அதிமுகவினர் சென்று ப்ரொஜெக்டரை நிறுத்தினர். மேலும் இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். கடலூர் அருகே விடியா திமுக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கண்ணில் கருப்பு கொடி தெரியக்கூடாது என்று போலீசார் மறைத்து நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க பார்வதிபுரம் பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் வீட்டின் முன்பாக கருப்பு கொடி வைத்திருந்தது அப்பகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்த விடியா அமைச்சர் கண்ணில் படாதவாறு மறைத்து கொண்டு போலீசார் நின்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடியா கூட்டணி கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் ஒரே காங்கிரஸ் மேயர் சரவணனை துணை மேயர் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உளறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தபால் வாக்குகளை செலுத்தாமல் புறக்கணித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தபால் வாக்கு பெறுவதற்காக ஏகனாபுரம் கிராமத்துக்கு சென்ற அதிகாரிகளிடம் தங்களது வாக்குகளை செலுத்த முதியவர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் 18 தபால் வாக்குகளை பெறாமல் அதிகாரிகள் வெறுங்கையுடன் திரும்பினர். கடலூர் அருகே வீடு புகுந்து தாய் மகனை கொடூரமாக தாக்கிய திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது தம்பி உட்பட மூவரை போலீசார் கைது செய்தனர். பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவரின் வீட்டின் முன்பு திமுகவினர் கொடிக்கம்பத்தை நட முற்பட்ட போது வேலாயுதம் அதை தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் ராஜபூபதி, அவரது தம்பி ரவி உட்பட மூவர் வேலாயுதத்தின் வீட்டிற்குள் புகுந்து அவரது மனைவி மற்றும் மகனை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட மூவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்சி அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு பிபி ஊதி நூதன முறையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடைக்கம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஜோதிமணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவிழாக்களில் விற்கப்படும் பிபியை ஊதியபடி நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை பார்த்த ஜோதிமணி அங்கிருந்து அவசர அவசரமாக கிளம்பினார்.